இல்லை பொறுக்கி போயிலுங்களா, எண்ணெயை கூண்டுக்குள்ள போட்டுக்கலாம். நான் மட்டும் வெளியே வந்தே உங்க தொண்டையை கடிச்சு சாப்பிட்டுருவேன். கிராணி எங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட, உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த கிளவி வெளியே வந்துச்சுன்னா ஒரே கிளியை கடிச்சு என்னை காப்பாத்த. என் கிராண்ட்பா வருவான். கிராண்ட்பா சக்திமான். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல கிராணிய வச்சுதான் ஃபன் பண்ண போறோம். அதுலயும் மொட்டைய இன்னைக்கு இன்ட்ரோலயே பாத்திருப்பீங்க, சத்தியமானா வர போறோம். இப்ப இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு சத்தியமானா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா நம்மள மாதிரி சத்தியமான் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க சத்தியமான் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்புறம் வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது, குப்பை மேலே குப்பை வருது, என்னடா இது காத்தடிக்குது. எப்போ பார்த்தாலும் குப்பை நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துகிட்டு இருக்குது. இதை கூட்டி கூட்டியே நமக்கு கை காலெலாம் வலிக்குது. நம்மளும் வீடு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலைக்காரியை போட்டுடலாமோ, ஆனால் நம்ம சம்பளமே கொடுக்க மாட்டோம். நம்ம சம்பளம் கொடுக்காம யார் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவா? ஐ சீ யூ மொட்டையா, என் பின்னாடியே வந்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே ஒரு பய கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். மாற்றவனை புடிச்சு இன்னைக்கு வெட்டி சாப்பிட வேண்டியது. ஒரு பயலும் மாட்டலையே, இன்னைக்கு என்ன பண்றது நம்ம? அதான் ஏன் மொட்டை எனக்கும் தெரியல. இங்க ஒரு வீடு திறந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா எவனாவது இருப்பான். அவனை நம்ம வீட்டுக்கு புடிச்சிட்டு போயிட்டோம்னா அவனை ஒரு ஒரு நாள் வச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் வெட்டி நம்ம சாப்பிட்டுலாம். மொட்டை இந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா நெட்டிப்பார்? யாரும் இல்லை. இல்லை என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவாயா மொட்டை, எங்கேயாவது போய் மாட்டிக்காத. அப்புறம் உன்னை காப்பாத்துறதே பெரிய வேலையா போயிடும். கீழே ஒரு நல்ல நாய் நிற்கிது, நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்கு. இதோட ஓனர் நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கான். இந்த நாயை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். இன்னைக்கு சாப்பாடு இதுதான் நமக்கு. அந்த நாயை பிடிச்சிட்டு போய் என் வாய்க்குள்ள போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ், ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம சேனலில் வரும். எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே மல்லாக்கப்படுத்து விட்டதை பாக்குறதுல என்ன ஒரு சுகம்? என்ன நம்ம டாக் உழைச்சிக்கிட்டு இருக்கு? ஆமா, யார பொறுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கு? ஏ கிளம்பி, நீ மட்டும் இப்ப ஒழுங்கா வேலைச்சில, உன்னை கடிச்சு துண்டு துண்டா வைக்கிடுவேன் போத்துக்கு. ஒழுங்கா துட. அட பொறுக்கி போயலு. ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க? என்னால இதுக்கு மேல இந்த கண்ணாடி துடைக்க முடியாதுடா. அந்த கண்ணாடியில குப்பையே இல்லடா. என்ன பார்த்தா ஊரே பயப்படும். இப்ப இந்த நாயை பார்த்து நான் பயப்படுறேன். அப்பாடா, அப்ப இனிமே நம்ம வேலை செய்ய தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு புது வேலைக்காரி கிடைச்சிட்டாங்க. வேலைக்காரி கிளவி கிடைச்சிருக்கு. இந்த கிளவிக்கு சம்பளம் கொடுக்கத்தேவையில்லை. என்ன வேலை செய்ய முடியாதுங்க? இப்ப நீ வேலைக்காரி, ஒழுங்கா என் கூட வா, தூக்கிட்டு போய் போற. என்ன விடுறா? என்னன்னு பண்ண முடியாது. மாட்டிக்கிட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே. கிளவி, இந்த இடம் தான் ஒழுங்கா வேலை செய்யற. இல்லன்னா உன் வாய் பொளந்திருக்குல, அந்த வாயில் கோணு ஊசி வச்சு தச்சு மூடி போடுவேன் பாத்துக்கு. ஒழுங்கா நடலாம் தொட. எப்படி நம்ம பண்ண வேண்டிய வேலையில இந்த கிளவி தலையில கட்டியா? இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது. நின்றா நின்றா, கிராண்ட்பா காப்பாத்துங்க. I see you, Granny. இங்கே தான் இருக்கியா நீ? யோ மொட்டை, வந்துட்டியா? என்னையா கெட்டப்புது? அதுவா? Flashback. அப்பாடா, எப்படியோ அந்த பொறுக்கி போய்கிட்டு இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என்னோட கிராணி அங்க மாட்டிக்கிச்சு. கிராணியை எப்படியாவது காப்பாத்தணுமே. இவள் நன்னிட்டு போய் ஹெல்ப் கேட்க வேண்டியதா. இங்கதான் இவள் நன் இருக்கா, உள்ள குதிச்சு போயிடலாம். இவள் நன் ஒரு முக்கியமான விஷயம், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். ஜண்டா டே மொட்டையா, எங்கடா எங்க கிராணி அக்கா? கிராணியை பத்தி சொல்லலாம்னா இவள் நன் இவ்வளவு வேகமா வாங்கிட்ட வந்திருக்கேன். கிராணியும் நானும் லவ்லிங்கிற ஒரு பொறுக்கி போய் வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க கிராணி அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவன் என்ன உருளைக்கட்டைய வச்சு தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டான். அவன் அடி என்னால தாங்க முடியல, ஓடி என்னையா சொல்ற? எங்க அக்காவை அப்ப அங்க மாட்டி விட்டுட்டு வந்துட்டியோ? எங்க அக்கா சொட்ட மண்டையில இருக்க சின்ன சின்ன முடிய வச்சுதான் என்னோட மந்திரத்தை நான் வேலை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க அக்கா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவள் நான் கிராணியை நானே போய் காப்பாத்துறேன். ஆனா அந்த பொறுக்கி போய் அடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது சக்தி கொடு. யோ மொட்டை, என்னையா போண்டா வடை கேக்குற மாதிரி அசால்ட்டா சக்தி கொடுன்னு கேக்குற? சரி, எங்க கிராணி அக்காவுக்காக நான் முயற்சி பண்றேன். ஜூம்பா ஜாம்பி, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. கடவுளே, என்னை தூக்கத்தில் இருந்து யார் எழுப்பி விட்டார்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மகா பிரபு, வந்து விட்டீர்களா நீங்கள்? உங்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பிய விட்டது நான் தான். எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. கொடுக்கிறது கொடுக்கறீங்க, நல்ல சக்தியான சக்தியா கொடுங்க. அப்போதான் நான் போய் அவனை புரட்டி எடுக்க முடியும். எங்கள் கிராணி அக்காவை ஒருவன் பிடித்து கொண்டான். அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது மந்திர சக்தி இந்த மொட்டையனுக்கு கொடுங்கள் குரு. ஆகட்டும். என்னடா சட்டை இது? சிவப்பு கலர் சிங்கச்சான், மஞ்சள் கலர் சிங்கச்சான், மாறிட்டேன் நான் இப்படி. இவள் என்ன பண்ண? யோ மொட்டை, நீ தான் சக்தியான சக்தி கேட்ட. அதான் சக்திமான் சக்தியே உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சட்டை ரொம்ப டைட்டா இருக்குது, இதை போட்டுட்டு தான் நான் சுத்தணுமா? இந்த சட்டையை நீ போட்டிருக்க வரைக்கும் தான் உனக்கு அந்த பவர் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இந்த சக்தியை வச்சு அந்த பொறுக்கி போயில இன்னைக்கு தூக்கி போட்டு குத்து குத்துன குத்துறேன். அவன் என்ன எப்படி அடிச்சவனோ அதை விட 100 மடங்கு அடிக்க போடுறேன். கிராணி, உன்னை காப்பாத்ததோ வந்துகிட்டே என்ன மொட்டைய பறந்து பறந்து அடிக்கிறான். போதற்குள்ள வந்து விழுந்துட்டுவேன். டே மொட்டையா,
என்னடா பொண்ண நம்மகிட்ட அடி வாங்கிட்டு ஓடணுமே பெண்ணை பறந்து பறந்து அடிக்கிறான் நம்மள. அவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த அடி அடிக்கிறான். எங்கே நம்ம டாக்க காணா கிராணியும் காணா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டானா. அடியே மொட்டையா என் டாக்கையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டேடா, உன்னை விட மாட்டேன்டா நான். அந்த மொட்டையை கிராண்ட் ஃபா நம்மளை ரெண்டு அடி தான் அடித்தான், அதுக்கே நம்ம உடம்பு எல்லாமே எல்லா பக்கமும் ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு அடி அடித்தானா நம்ம காலியாக இவனை சமாளிக்கணும்னா நமக்கும் ஒரு மந்திர சக்தி தேவை, நமக்கும் ஒரு பவர் தேவை. அவன் ஒரு கெட்ட சக்தி, அப்போனா நம்ம நல்ல சக்தியை தேடி போக வேண்டியது. நம்ம பைக் இங்க தான் இருக்கா? ஓகே நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பலாம். கிராண்ட் ஃபா ஒரு சக்திமான் கிராண்ட் ஃபாவா மாறிட்டான். இப்போ அந்த மொட்டையை அழிக்கணும்னா நமக்கு பெரிய பவர் ஒன்று தேவை. நமக்கு மந்திர சக்தி வேணும்னா நம்ம சாமியார் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சாமியாரே உங்களை தேடி வந்துட்டேன். சாமியார் இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஓகே வண்டி இங்கே நிறுத்திட வேண்டியதான். சாமியார் மேல தான் இருப்பாரு, மேல போய் ஹெல்ப் கேட்கலாம். இந்த சாமியார் நினைச்சா மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இவர் நினைச்சாதான் நமக்கு பவரும் கொடுக்க முடியும். அப்பதான் அந்த கிராண்ட் ஃபாவை அடிக்க முடியும், நம்ம டாக்கிங் காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும். ஆனா அந்த சாமியார் எங்க இருக்காருன்னே தெரியல, எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், இங்கே தான் இருப்பார், ஆனால் இன்றைக்கி எங்கே போனாருன்னு தெரியல. ஓகே இதை தாண்டி போய் பார்ப்போம். அதோ உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த கல்லு மேலே, கல்லு மேலே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாமியாரே உங்கள் உதவி எனக்கு தேவை, ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட உதவி கையை என் மேலே கொஞ்சம் காட்டுங்க. பத்தா நீ இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும், நீ என்னை பார்க்க வருவாய் என்று எனக்கு முன்பே தெரியும் பத்தா. சாமியாரே நீங்கள் நினச்சா மட்டும்தான் எனக்கு ஏதாவது சக்தி கொடுக்க முடியும், நீங்கள் சக்தி கொடுத்தா மட்டும்தான் என்னோட டாக்கை நான் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் ஏதாவது ஒரு நல்ல சக்தியை கொடுங்க. அந்த தீய சக்திகளை அழிக்க உனக்கு நான் இரண்டு சக்திகள் தருகிறேன். ஒன்று 100 யானைகள் சேர்ந்த ஒரு பலம் மட்டும் இல்லை, இரண்டாவது சக்தியை நீ ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதுவும் அந்த ஒரு முறை நீ தவறாக பயன்படுத்தி விட்டால் நீ அழிந்து விடுவாய். 100 யானையோட பலம் எனக்கு கிடைச்சிருச்சு குருஜி, ஆனா ரெண்டாவது சக்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அது நான் தேவைப்படும் போது பாத்துக்கிறேன். சக்திமான் கிராண்ட் ஃபா இன்னைக்கு உன் அழிவு என் கையில தான், உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன்டா. இனிமே என்னோட அடி ஒன்னு ஒண்ணு இடி மாதிரி இருக்கும், அந்த கிராண்ட் ஃபா மண்டைய தேங்காய் மாதிரி ரெண்டா உடைக்கிறேன்டா. கிராணி கிராண்ட் ஃபா இருக்க இடத்துக்கு நம்ம போக வேண்டிதான், அப்பதான் நம்ம டாக் நம்ம காப்பாற்ற முடியும். A few moments later. நம்ம இடத்துல எல்லா செக்யூரிட்டியும் கரெக்டா இருக்காங்கல்ல, அந்த பொறுக்கி போய வந்தானா அவனை தூக்கி போட்டு முழிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருங்க, அவன் கண்டிப்பா அவன் டாக்க காப்பாத்த வருவான். அவன் வந்தானா அவனை அடி பொழக்கிறான். இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துலதான் கிராணி கிராண்ட் ஃபாலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டாக்கி இங்கதான் வச்சிருப்பானுங்க, எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். இங்கே போறவங்க உள்ள நிறைய பேர் நிற்கிறானுங்க, சைலண்டாக நம்ம சைலன்ஸரை போட்டு இங்கேருந்து ஒரு ஒருத்தரையும் போட்டு தள்ள வேண்டிதான். கரெக்டாக அடிக்கணும், மண்டையிலேயே அடிக்கலாம். 1 2 3 ஆஹா பார்த்துட்டான் நம்மளை, இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுட வேண்டிதான். இந்த கண்ணை வச்சு சுட்டா சரி வராது, நம்ம ஏகே கண்ணை வச்சு எல்லாத்தையும் கூட தள்ளிட வேண்டிதான். ஒருத்தனையும் இன்னைக்கு விட மாட்டேன்டா, பிளாக் மாஸ்க் போட்டவனுங்க எல்லாத்து கதையும் முடிச்சிட வேண்டிதான். ஆனால் கிராணி கிராண்ட் ஃபோ யாரையுமே காணா, நம்ம டாக்கிங் காணா இந்த இடத்துல. இதோ இருக்கு பாருங்க கிராணி எப்படி ஜம்முன உட்காந்துருக்கு பாருங்க. பொறுக்கி போயில எங்க ஆளுகளே அடிச்சிட்டா, நீ உன்னை விட மாட்டேன்டா. கிழவி நீ என்ன என்ன விட மாட்டேன், நீ நாட்டு கட்டதான், ஆனா என் கையில வச்சிருக்க கட்டையை வச்சு உன்னை அடிச்சேன்னா வச்சுக்கே மண்டை ரெண்டா போயிரும். ஒழுங்கா பேசுவாங்களா பொறுக்கி போயில என்ன விட்டுறா விட்டுரு, நான் உண்மையை சொல்லிடுறேன், உன் டாக் பக்கத்துல தான் இருக்குது, என்ன விட்டுரு. அப்பாடா என்ன எப்படியோ விட்டுட்டான் அந்த பொறுக்கி பையன், கொஞ்ச நேரம் நான் ஆக்சன் விட்டுட்டு எழுந்துச்சு அந்த மண்டையிலே போட்டுற வேண்டிய. சொட்ட கிழவி நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிராணி இன்னையோட கதை முடிஞ்சிச்சு, உன்னை உயிரோட எரிச்சிடுறேன். கிராணி நெருப்புல எரிஞ்சாலும் அது ஏந்திரிச்சு ஊறும், அதனால இந்த இடத்த எல்லா இடத்தையும் எரிச்சிட வேண்டியதான். இந்த பாக்ஸ் எல்லாம் பத்த வச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். கிராணியோட கதை முடிஞ்சிச்சு, இப்ப நம்ம டாக்கை காப்பாத்தணும். நம்ம டாக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. எலும்பு கூடலே வீடு கட்டி இருக்காங்க. ஆஹா கிழவி போருங்களே, கிராணி வீட்டுக்கு போற எல்லாரத்தையும் அடிச்சு அதோட எலும்பு வச்சு வீடு கட்டிடுச்சு. உள்ள நிக்கிறது மொட்டையும் தானே, அவனே தான். இந்த டாக்கை விடாதீங்கடா, எல்லாரும் ஒரு ஒரு பீசா எடுத்து சாப்பிட ரெடியா இருங்க. இந்த கூண்டுக்குள்ள இருக்க நான் என்னைக்கு விடக்கூடாதுன்னு நம்ப. என்ன கூண்டுக்குள்ள போட்டு என்னடா பண்ண போறீங்க பாஸ்? என்ன என்னமோ பண்ண போறானுங்க. ஏய் கிராண்ட்ஃபா வந்துட்டண்டா, நீயாலானால் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சத்தியமான். இன்னைக்கு உன்னை அடிச்சு பொழகுற, என்ன எப்படி பறக்க பறக்க அடிச்சியோ அதே மாதிரி இன்னைக்கு உன்னையும் அடிக்கிறேன்டா மொட்டையா. வாடா சத்தியமான் ட்ரெஸ் போட்டா உண்மையான சத்தியமான
ஆயிருவேன் நம்பிக்கையா? உன்னை விடமாட்டா மொட்டை, வெளியே தூக்கிட்டு போய் இன்னைக்கு உன்னை வச்சு கும்பு கும்புனு கும்புறண்டா. டேய் புரிக்கு போயில, என்னை விட்டுறதே இல்ல. உன்னை விடணும் அவ்வளவுதானே, போட. என் மேலேயே கைய வச்சிட்டியா? இன்னைக்கு உன்னை இந்த மரத்தை உடைக்கிற மாதிரி ரெண்டா உடைக்கிறேன்டா. அப்போ இவன் நம்மளோட சத்தியா இருக்கானே, என்னோட இந்த அடிக்கிறேன். நீ உட உன் கதை முடிஞ்சிச்சுடா. இந்த சத்தியமான் ட்ரெஸ் போட்டதும் அவன் மொட்டைய நம்மளோட சத்தியா இருக்கானே. போடா என் கிட்ட, இன்னைக்கு உன்னை எரிக்கிறேன். டேய் மொட்டையா, என்னடா பண்ற, என்னை விட்டுறா. என்னோட சத்தியமான் சத்திய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, பறந்து போடா. இன்னைக்கு உன்னை பம்பர மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறேன்டா. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. வாங்கோ. என்னடா பண்ணிட்டேன் என் காலிலிருந்து தலை வரைக்கும் ஐஸ் கட்டியா மாத்திட்டேன், என்ன விட்டுறான். ஓ, நம்ம ரெண்டாவது சக்தி இதுதானா? இத ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிருக்க. நான் மொட்ட ஐஸ் கட்டியா இருந்து நார்மலா மாறினா உன்னை உயிரோடு ஓட மாட்டேன்டா. டேய் மொட்டை, உன்னை ஐஸ் கட்டில இருந்து வெளியே வர வச்சிருவோனா உன்னை ஐஸ் கட்டியாவே உடைச்சிடறேன்டா. மொட்டையன் சாம்பிளாவே போயிட்டான். சத்தியமான் கெட்டப் போட்டா வந்து என்ன மிரட்டுற. உன் கதை முடிஞ்சிச்சு. கிராணி கதையும் முடிச்சாச்சு, சத்தியமான் கிராண்ட்ஃபா கதையும் முடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கை காப்பாத்தி கூட்டிட்டு போனோம். நம்ம டாக்கு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. என்னோட செல்லமே, நீ பயப்படாத, உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். இந்த கூண்டை உடைச்சாதான் உன்னை காப்பாத்த முடியுமா? பாஸ் என்ன கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிட்டானுங்க பாஸ், எப்படியாவது இந்த கூண்டை உடைங்க பாஸ், காப்பாத்துங்க பாஸ் என்ன. நீ பயப்படாத, இந்த கூண்டை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த கூண்டுக்கு மேல நம்ம பாம்ப செட் பண்ண வேண்டிதான். ஏய் செல்லம், நீ பின்னாடி போயிரு, பாம்பு உன் மேல வெடிச்சிட போகுது. இந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டுக்கலாம், சென்டரில் ஒரு பாம்பும் சைடில் ஒரு பாம்பும் போட்டுடலாம். சைடில் இன்னொன்று போட்டாச்சு. இப்போ சென்டரில் ஒன்று வச்சா கண்டிப்பாக இது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதோட பவருக்கு கண்டிப்பாக அது உடஞ்சுதான் ஆகணும். வெடிச்சாச்சு, எஸ் உடைச்சாச்சு. பாஸ் நான் வெளியே வந்துட்டேன் பாஸ், என்ன நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாஸ், நீங்கள் ஏதோ சூப்பர் ஹீரோ. இன்னும் ரொம்ப நேரம் நம்மளால் இங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். என் பின்னாடியே வா. சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.